இந்த கொரோனா பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதா நிபுணர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க யூஸ் பண்ணிட்டு முகக்கவசங்களை பொதுமக்கள் சாதாரண குப்பை தொட்டியில் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்றாங்க ஒரு சிலர் இது கூட இல்லாமல் தெருக்களில் அப்படியே தூக்கியும் போட்டுடுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க தூய்மை பணியாளர்கள் இன்னும் ஒரு சிலர் பைக் மற்றும் கார்களில் போகும்போது வாகனத்துடைய வேகத்தை குறைச்சிட்டு அப்படியே தெரு ஓரத்தில் ரோட்டோரத்துலையே தங்களுடைய பயன்படுத்திய இந்த முகக்கவசங்களை தூக்கி எறிகிறாங்க இப்படி பாதுகாப்பற்ற முறையிலேயே தூக்கி எறியக்கூடிய முகக்கவசங்கள் நிச்சயமாக கொரோனாவை பரப்பக்கூடிய காரணியாக மாறும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்படி வீசுகிற முகக்கவசத்தில் கொரோனா தொற்று இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக சுமார் பத்து பேருக்கு இந்த கொரோனா பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் ஒரு கொரோனா தொற்று இருக்கும் நபர் மூலமாக சுமார் நானூற்றி பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி பார்த்தோம் அப்படினா கொரோனா பாதிச்ச ஒருத்தர் வீசக்கூடிய பயன்படுத்தப்பட்ட முகக்கவசத்தால் பத்து பேருக்கு கொரோனா பரவும் அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய மூக்கவசங்கள் ஒவ்வொரு கொரோனா நோயாளி பயன்படுத்திய முகக்கவசங்களும் எத்தனை பேருக்கு கொரோனாவை பரப்போம் அப்படின்னு கணக்கு போட்டால் அது நிச்சயமாக நிலைமையை மேலுமே ஆபத்தானதாக மாற்றும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஒருத்தருக்கு கொரோனா இல்லை பாதுகாப்புக்காக தான் முகக்கவசம் போடுறாரு அவர் தூக்கி எறியக்கூடிய முகக்கவசத்தால் எப்படி கொரோனா பரவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட எழலாம் அதாவது அவர் பக்கத்தில் நின்னவர் இருமையோடு தும்மியோ இருந்தாருன்னா கூட இந்த நீர்த்தவலைகள் மூலமாக அவரோட மோக்கவசத்தில் கொரோனா தொற்று ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அதை தூக்கி எறிஞ்சாலுமே இந்த கொரோனா பரவும் அது மட்டும் இல்லை சமீபத்தில் நம்ம கீழே போட்டிருப்போம் இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பலருக்குமே அதற்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை அப்படிங்கிறத ஸோ ஒருவர் பாதிக்கப்பட்டவரோ இல்லையோ மோக்கவசத்தை நாம் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்காக தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நம்மால் நிச்சயமாக கொரோனா பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மையும் பாதுகாத்துக்கணும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் இதற்கு உதவி கிட்டுக்கிறது தூய்மை பணியாளர்கள் தான் ஸோ அவர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லை பயன்படுத்தின முகக்கவசங்களை இரண்டு துண்டுகளாக கட் பண்ணி பாதுகாப்பாக தூக்கி அப்புறப்படுத்தி எரிவது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் ஏற்கனவே யூஸ் பண்ண முகக்கவசங்களை கூட சுத்தம் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு சில விஷமிகளும் சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் இந்த முகக்கவசங்களை பயன்படுத்தின பிறகு எப்படி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அப்புறப்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் ரொம்பவும் நல்லது